மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தையோட இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ குறிப்பாக வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 17,700 பக்கம்லாம் வந்து லோ போயிருக்கு. 18,100 வந்து ஹை வந்து நேற்று வந்து தாண்டி இருக்கு. ஆக்சுவலாக வந்து நேற்று நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன், நேற்று நிலவரம் என்ன மார்க்கெட் க்ளோசிங் வந்து 18,800 கீழே க்ளோஸ் ஆகும், 17,900 18,100 கீழே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 பக்கம் வந்து திரும்பவும் வந்துருச்சு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது, ஒரு சைட்வேஸில் இந்த ஸ்லைட் புல் ஒரு மைல்டு புல்லிஷில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 17,950 18,000 அந்த ரேஞ்சில் அதுக்கு சப்போர்ட் உண்டு. நிஃப்டி வந்து 17,900 கீழே போச்சுன்னா 17,900 கீழே போச்சுன்னா அது வந்து ஃபர்தராக பெருசாக வந்து ஒரு அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக, மீன்ஸ் ஒரு 100-300 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ரேஞ்ச் ஃபாலோ ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ கீ லெவல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 17,920 அந்த பாயிண்ட் தான் கீ லெவல். அந்த 17,920 கீழே மார்க்கெட் போகும் பட்சத்தில் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அது இல்லைன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த பக்கமே 17,950 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் பழைய ஹையெல்லாம் உடைச்சி 18,200 அதிகபட்சம் 18,300 கூட வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது வந்து ஒரு லெவல்ஸ் வச்சு நம்ம சொல்கிறது, ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 18,200 அப்படிங்கிறது வந்து இந்த அப்கமிங் வீக்குக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் அதே 17,700 சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்காது அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. ஸோ ஏன்னா தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்ப மந்தமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மந்தமாக இருக்கிற நேரங்களில் வந்து பெரிய லெவலில் ஏற்ற இறக்கங்கள் எதிர்பார்க்க முடியாது. 100-200 பாயிண்ட் ஏறினாவே பெரிய விஷயம். ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஒரு 50-100 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 30-40 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சாரு அதிலே நீங்கள் வெளியில் வந்துடணும். பெருசாக இறங்கும் பெருசாக ஏறணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. மார்க்கெட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்கிற 19,000 மேலே வந்து மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்தராக அதை இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50% புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்துச்சுன்னா திரும்பி வாங்கிக்குவோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த சர்க்கிளில் தான் சுற்றும். 18-17 இது மாதிரி தான் ஒரு 1,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஏறி ஏறி 1,000-2,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஏறி ஏறி இறங்கும். கீழே வாங்குங்க, மேலே விற்றுருங்க. இந்த மாதிரி ஷார்ட் டைமில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் உண்டு. நன்றி, வணக்கம்.